ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லயும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ண மூடிட்டு போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் குமார். ரஷ்யா என்னென்ன வேலையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பதறிக்கிட்டு இருக்குங்க. இதை பற்றியும், ரஷ்ய இராணுவத்தில் சர்வீஸில் இருந்த சில இந்தியன்ஸ் உயிரிழந்திருக்காங்க. அஃபிஷியலாக வெளியே வந்த செய்தி இது. இதை பற்றியும், இஸ்ரேலை மையமாக வச்சு பல சர்வதேச நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்குல, இது எல்லாத பற்றியும் தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இஸ்ரேல் ஏற்கனவே ஹமாஸுக்கு எதிரான போரில் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு தரப்பை எதிர்த்து அவங்க போர் புரியணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல அந்த கண்ட்ரியோட எக்கானமி இருக்குல்ல, இது எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில் இஸ்ரேலோட எக்கானமி இப்போதைக்கு கொஞ்சம் கவலைக்குரிய விதத்தில் தான் இருக்குது. அதுவும் கொலம்பியா மாதிரி சில நாடுகள்லாம் முக்கியமான குட்ஸை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டோன்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ரஃபாலை இஸ்ரேல் பண்ணதில் தாக்குதல் இதை கண்டிச்சு. இதுக்கு மத்தியில் ஹெஸ்புல்லா இருக்காங்களே, இவங்க இஸ்ரேலை சண்டைக்கு வா சண்டைக்குவான்னு கூப்பிட்றாங்க. இப்போ இஸ்ரேல் சண்டைக்கு போகுமா இல்லையன்றதா ஒரு பெரிய கேள்வியை எழுந்து நிற்கிறதுங்க. ஒரு பக்கம் ஹமாஸு, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா. இந்த ரெண்டு தரப்பையும் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் சமாளிக்கிறதா இருந்தால் அது பெரிய டாஸ்க். இப்போ இருக்க க்ரூஷியல் டைமில் ஹெஸ்புல்லா எப்படி இப்போ சண்டைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஹெஸ்புல்லாவோட சீனியர் லீடர் ஒருத்தரை இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொன்னுட்டாங்க. இதை கொண்டுட்டு அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கடுப்பான ஹெஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலோட வடக்கு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி மேலே 24 மணி நேரங்களில் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட ராக்கெட்ஸு, மிசைல்ஸு, ட்ரோன்ஸு இது எல்லாத்தையும் ஏவி விட்டுருக்காங்க. அப்படி ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா டைரெக்டாக பண்ணியிருக்கு. ஸோ இதை விட பதிலடி கொடுக்கறதுக்கு இஸ்ரேலுக்கு வேறு காரணமே தேவையில்லை. ஆனால் இஸ்ரேல் இந்த முறை பதிலடி கொடுப்பாங்களா இல்லையா, இதுதான் பெரிய கேள்வி எழுந்து நிற்கிது. அப்படி மட்டும் அவங்க வார இனிஷியேட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பக்கம் இருந்தால் இஸ்ரேலுக்கு சம ப்ரெஷர் இறங்கும். இதை அவங்க ஃபேஸ் பண்ணணும், அது ரொம்ப பெரிய தலைவலிங்க. ரைட்டு. அடுத்தபடியாக இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு உலக நாடுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனு இது போல் நான் ஒரு ப்ரொப்போசலை முன்வைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு 3-phase ப்ரொப்போசல் தான். இதுக்கு ரெண்டு தரப்பும் உடன்படுவீங்க நம்புவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் சொன்னாருங்க. அந்த டைமில் ஹமாஸும் சரி இஸ்ரேலும் சரி அந்த ப்ரொப்போசல்ஸை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ரெண்டு தரப்பை மாறி மாறி குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இல்லை, நீ தான், நீ இல்லை, நான் தான் ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லுது, பைடன் அவர்கள் பரிந்துரைச்ச இந்த ப்ரொப்போசல் இருக்குல்ல, இது எங்களுக்கு ஓகேங்க, ஆனால் ஹமாஸ் தரப்புல இருந்து ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிது, எங்கள் ரெண்டு தரப்புக்கும் நடுவில் இருக்க மீடியேட்டர்ஸ் மூலமாக அந்த தகவல் கிடைச்சிது. அந்த மீடியேட்டர் என்ன சொன்னார்னா, ஹமாஸுக்கு இந்த ப்ரொப்போசல் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க இந்த ப்ரொப்போசலை ஏற்கலை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதான் இவங்க இஸ்ரேலிட்ட சொல்லியிருக்காங்களாம். இதுக்கான காரணம், அந்த ப்ரொப்போசலில் நிறைய விஷயங்களை ஹமாஸ் மாற்ற சொல்கிறாங்களாம். பட் அமெரிக்கா அதை ஒத்துக்கணும் பார்த்தீங்களா. இதனால தான் எல்லா தப்பும் ஹமாஸ் மேலே இருக்குது. நாங்கள் போகிற நிறுத்த ரெடியாக இருந்தாலும் ஹமாஸ் விடமாட்டுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இன்னொரு பக்கம் ஹமாஸ் என்ன சொல்லுது, முதல்ல காசாவை விட்டு எல்லா இஸ்ரேல் படையும் வெளியே போங்க, அதுக்கப்புறம்தான் ப்ரப்போசல் கிப்போசல் எதுவாக இருந்தாலும்னு ஒரு பக்கம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா முயற்சி பண்ணதில் போகிற நிறுத்தணும்னு சொல்லிட்டு, அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு தரப்பில் ஒன்று அழிஞ்சால் மட்டும்தான் அமைதி திரும்பும் போல் இருக்குது. சரி விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இஸ்ரேல் படையினரால் ஹமாஸ் அமைப்பினர் எந்த அளவுக்கு உயிர் பயத்தில் இருக்காங்கன்னு இப்போ லிட்டரலாக தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக ஹமாஸ் அமைப்பு இந்த சுரங்கங்களில் மறைஞ்சிருக்கிறது, அதுக்கப்புறம் திடீர்னு கட்டடங்களுக்கு போகிறது, தாக்குதல் எங்கே நடக்குதோ அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறது, இப்படி மாறி 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 ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரேலுக்கு தகவல் கிடச்சி அந்த இடத்துல அவங்கள போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இனியும் இஸ்ரேல் படை தொடர்ந்து முன்னேறுது அப்படின்னா, இந்த ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களே ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட, அவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணப்படலாம்னு ஒரு பெரிய தகவல் வெளியாக இருக்குங்க. இந்த ஆர்டர் மட்டும் இஷ்யூ பண்ணப்பட்டு பணைய கைதிகள் எல்லாரையும் ஹமாஸ் கொன்னிடுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் மட்டும் இல்லை பல நாடுகள் திரண்டு வரும் ஹமாஸ் ஆட்சி காலி பண்ணுறதுக்கு. இந்த வரலாற்று பழைய அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ அந்த தகவல் வெளியாக இருக்குல்ல, அது தகவலாக இருக்கிற வரைக்கும் ஹமாஸுக்கு நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஹமாஸ் கிட்ட இருக்க ஹாஸ்டேஜஸில் வெளிநாட்டவர்களும் இருக்காங்க, குறிப்பாக ரஷ்யன்ஸும் இருக்காங்க. ரஷ்யன் சிட்டிசன்ஸை காலி பண்ணிட்டு ஹமாஸ் அமைப்பு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒழுங்காக நடத்திட முடியுமா? அந்த மனுஷனோட ஈகோவை சம்பாதிச்சுட்டு. ஆக்சுவலாக ஹமாஸ் கிட்ட இருக்க பணைய கைதிகளில் 8 பேர் ரஷ்யன்ஸுங்க, அதில் 3 பேர் தான் இதுவரைக்கும் அவங்க விடு வச்சுருக்காங்களே. மிச்சம் இருக்க 5 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்கள ஃபுல்லாக பொத்தி பொத்தி அவங்க போராடுறதெல்லாம் கூட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயம் சார்பில் ரஷ்யாவே ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிட்டிருக்கு. இது போல் நாங்கள் அந்த இடத்துல எதுவுமே இறங்கி பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஈரான் பேக் பண்ணுறாங்கன்றக்கப்பவே பெருசாக நாம் அதில் இது பண்ண முடியாது. எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் வேணும், மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு யூஎன் கிட்டே முறையிடுறாங்க. அதான ப்ரொசீஜரை முறையிடுறாங்க. யூஎன் இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியல, அவங்களால புலம்ப மட்டும் தான் முடியுது, மக்கள் உயிர் கொத்து கொத்தா போதேன்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா இதுக்கப்புறம் ஏதாவது வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா விஷயம் ரொம்ப பெருசாக மாறுங்க. ஸோ ஹமாஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப மேஜரான காய் நகரத்தலாக இருக்கும் இந்த அரசியல் கலையபுரத்தில். ரஷ்யா பற்றி பேசிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்சியாக கொண்டு போயிடலாம் அந்த செய்தியை. ரஷ்யாவோட செகண்ட் ஃபேஸ் டாக்டிக்கல் நியூக்ளியர் ட்ரில் இருக்குல்ல, அதை நேட்டோ நாடுகளுக்கு ரொம்ப பக்கத்தில் நடத்த போகுது இந்த முறை. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ட்ரில்லை கண்டக்ட் பண்ணும்போது உலக நாடுகள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சது, ஆனால் விளாடிமிர் புட்டின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ செகண்ட் ஃபேஸை அவர் ஆரம்பிக்கிறாருங்க. இதனால் உச்சக்கட்ட பயத்தில் இருக்க ஒரு நேட்டோ நாடு எது தெரியுமா? போலந்து. ஆக்சுவலாக ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, இந்த கலின்கிராடில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வார் ஹெட்ஸை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த கலின்கிராடுன்றது ரஷ்யாவோட பகுதி தான், ஆனால் போலந்தோட கேபிட்டலில் இருந்து இந்த கலின்கிராண்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 260 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரில்லை அவங்க ரஷ்யா கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா போலந்துக்கு பயம் வராமல் வேறு என்ன ஆகும்? இதை பற்றி போலந்து நாட்டோட தலைவரே சில விஷயங்களை விமர்சன வடிவில் முன் வச்சாப்படி. ஆனால் அமெரிக்கா செய்கிற அளவுக்குலாம் ரஷ்யாவை வார்த்தைகளால் அவரால் செய்ய முடியல. ஏன் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தங்களோட அதிருப்தியை மட்டும் லைட்டாக பதிவு பண்ணாங்க. உடனே ரஷ்யா என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபேஸ் டாக்டிக்கல் நியூக்ளியர் ட்ரில் இருக்குல்ல, இதை நாங்கள் ஆரம்பிப்போம் கிடையாது, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டு தூக்கி போட்டாங்க. அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பயப்படுறீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துகிற என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களோட இராணுவ தயார் நிலை இருக்குல்ல, இதை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ட்ரில்ல பண்ணுறோம். எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது என்ன தப்பு அப்படின்றாங்க. புரியுதா மக்களே, நாங்கள் வாருக்காக தான் இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு ரஷ்யா. நேட்டோ கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஏதாவது வேலை எங்களுக்கு எதிராக பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் யோசிக்க மாட்டோம், அணு ஆயுதங்களை கட்டவிழ்த்து விட்டுருவோம். இந்த மறைமுக எச்சரிக்கை தான் ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் ரஷ்யாவுக்கு தைரியம் இருக்குது, உச்சக்கட்டன்னு சொல்லலாம். என்ன இருக்குது இப்போது, இந்த யூஎஸ் கோஸ்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், அதாவது கரீபியன் தீவான கியூபா இருக்குல்ல, ஆக்சுவலாக கியூபா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் ஃபுல்லாக ஒரு எனிமி, ஆனால் ரஷ்யாவுக்கு உற்ற நட்பு நாடாக பார்க்கப்படுறது. அப்பேற்பட்ட கியூபாவில் ரஷ்யாவும் கியூபாவும் இணைஞ்சு இந்த போர்க்கப்பல்கள் சார்ந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அதோட ட்ரில்லு கண்டக்ட் பண்ணப்படுது. இதுக்காக ரஷ்யா 4 போர்க்கப்பல்களை அனுப்பிவிட்டுருக்கு. இந்த போர்க்கப்பல் எல்லாமே பாஸ் பண்ணி போயிருக்கு பார்த்தீங்களா. அந்த பாசிங் ரூட் ஆக்சுவலாக யூஎஸ் கோஸ்ட்டுக்கு 25 மைல்ஸ் தொலைவில் தான். இங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே போகிறது தெரியுன்ற மாதிரி தான் இவ்வளோ பக்கத்தில் ரஷ்யன் வார்ஷிப்ஸ் கடந்து போயிருக்கு. எவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ பார்த்தீங்களா. அட்லாண்டிக் கடலில் ரஷ்யா ஒரு ட்ரில் இருக்குல்ல, இது இந்த முறை ஹை ப்ரெசிஷன் வெப்பன்ஸ் மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கியூபாவோட ரஷ்யா கை கோத்துருக்கிறது, இன்னொரு பக்கம் யுக்ரைனை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இராணுவத்தை. குறிப்பிட்டு சொல்லுனா யுக்ரைனோட மிலிட்ரி ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை தான் ரஷ்யா இப்போ ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. S-300 சிஸ்டம் இருக்குல்ல யுக்ரைன் இராணுவத்துக்கிட்ட, இதையும் இந்த Su-27 ஜெட் இருக்குது பாருங்கள், இதையும் ரஷ்யா டார்கெட் பண்ணி அழிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக இந்த S-300 சிஸ்டம் சொன்னல, இது இதுவரைக்கும் ரஷ்யா அழிச்சிருக்க 9வது சிஸ்டம் யுக்ரைன் இராணுவத்தில் மட்டுமே. இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி காலி பண்ணுறாங்க இருந்த இடத்துல இருந்து. இந்த ரஷ்யாவோட Iskander-M இருக்குது பார்த்தீங்களா மிசைலு, இது ஆக்சுவலாக நியூக்ளியர் வார்ஹெட் கேப்பபிள். இதை வச்சு தான் இப்போ இந்த அட்டாக்கை முன்னெடுத்து அழிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இதை சார்ந்த வீடியோவை ரஷ்யாவே வெளியிட்டிருக்காங்க, வேற நாங்கள் அடிச்சு காலி பண்ணுறோம் அப்படின்னு. நல்லவேளை நியூக்ளியரை வச்சுலாம் எதுவுமே அவங்க அந்த வார்கேட்டை பயன்படுத்தலை. சாதாரணமாக நியூக்ளியர் இல்லாமல் அடித்தது எப்படி இருக்குது? 2வது உலக போருக்கு பிற்பாடு ரஷ்யாவில் ஆண்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சது, அது இப்போ வரைக்கும் ஈடுகட்ட முடியல. அதான் விளாடிமிர் புட்டினை அடிக்கடி எந்த பப்ளிக் ஈவெண்ட் நடந்தாலும் சொல்லுவார் பாருங்க, ஏமா நம்ம நாட்டில் இருக்கிற பெண்மணிகள்லாம் குழந்தைங்களை அதிகமாக பெற்றுக்குங்கம்மா, ஒரு தம்பதி குறைஞ்சது 8 குழந்தையாவது பெற்றுக்குங்க, அது போல் யாராவது பெற்றுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டு எல்லா செலவையும் பார்த்துக்கோ, உங்களுக்கான சலுகைகள் ஃபுல்லாக நாங்கள் வழங்குவோன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் பெருசாக அங்கே இது நடந்த மாதிரி தெரியல. ஆண்கள் எண்ணிக்கை அங்கே உயர்ந்த மாதிரியும் தெரியல. மக்கள் தொகை இன்னும் பெருசாக இல்லை. உலகத்திலேயே பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு ரஷ்யா.
ஆனால் அங்கே வாழ்கிறதுக்கு போதிய மக்கள் இல்லை. எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல. ஸோ இதோட நீட்சி என்ன ஆகுது, யுக்ரைன் காலத்தில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் கால் பதிச்சிருக்காங்கள, அந்த படம் பத்தலை. ரஷ்யாவுக்குள்ளே கட்டாய இராணுவ சேவைன்ற விஷயத்தை கூட அந்த நாட்டு அரசு கொண்டு வந்துட்டாங்க, அப்பயும் ஆட்கள் பத்தலை. அதுக்கப்புறம் உலக நாடுகள் எதனா ஆட்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லி தேடி தான் கட்சியில் ஒரு சில நாடுகள்லேருந்து ரஷ்ய இராணுவத்தில் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. இதன்படி தான் நம்ம இந்தியாவில் இருந்தோம், சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அஃபிஷியல் தகவல் வெளியே வந்திருக்குன்னா, இது போல் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்தாங்கள இந்தியர்கள், அதில் ரெண்டு பேர் இப்போ உயிரோடு இல்லை. யுக்ரைன் வார் ஃபீல்டில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்களாம். இந்த விஷயம் இந்தியன் கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இந்த விஷயத்தை பார்க்குறதா நம்ம இந்திய அரசு சொல்கிறதுங்க. ஸோ இதுக்கப்புறமும் ரஷ்ய இராணுவத்தில் இந்தியன் சாரம் சேராத வகையில் சில ஆக்ஷன்ஸை எடுக்க போகிறதாகவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து தகவல்கள் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எப்படிலாம் ஆள் திரட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலையும் சரி துபாயிலையும் சரி, துபாயில் இருக்க இந்தியர்கள் இருக்காங்கள அவங்களே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏஜென்ட்ஸ் மூலமாக ஆட்களை சேர்த்துருக்காங்க. இதே ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் கடந்த 2023 கிட்டத்தட்ட 20 இந்தியர்கள் பிடிக்கப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்களா, இல்லை வேறு எதனா வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களா, கடவுள் தான் வெளிச்சம். ஆனால் இப்போ ரெண்டு இந்தியர்கள் செத்துறாங்க மட்டும் செய்தி வெளியே வந்துட்டுருக்கு. இப்படி அழைச்சிட்டு போக போகிற இந்தியர்கள் இருக்கால ரஷ்ய இராணுவத்துக்காக, இவங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கிறது, இல்லைன்னா சமையல்காரங்களாக இருக்கிறது, இல்லைனா ஹெல்பர்ஸாக இருக்கிறது. இது போல வழியில் ஆட்கள் ஈஸியாக கிடைக்கலான்னு கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா அங்கே போட்டு நீங்கள் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் போர்க்காலத்தில் துப்பாக்கி ஏந்து நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னா எவ்வளோ காலம் எடுக்காது பயிற்சிக்கலாம். இதனால என்னவோ இது போல வேலைகள் சார்ந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னும் எத்தனை இந்தியர்கள் ஏமாற்றப்பட்டாங்களோ என்னவோ. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியா ரஷ்யா உறவு வலுவாக தான் இருக்குது. ஆனால் இந்த உறவுக்குள்ளே பிளவு ஏற்படணும் அப்படின்றதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பெரிய எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன விரிசல் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இப்போ லைட்டாக தென்படுற மாதிரி இருக்குல்ல, இந்த ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்ந்துருக்க விவகாரம், அதுவும் அவங்க உயிரிழந்துட்டு இருக்க விவகாரம். ஸோ மக்களை இது பெருசாக மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியா வேர்சஸ் ரஷ்யாவை மாற வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.